سبيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மதங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புணர்வுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும், அண்ணன் தம்பிகளாக சகோதர வாஞ்சையோடு நமக்குள்ளே உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதனால்தான் இந்த நிகழ்ச்சியில நீண்ட உரைகள் எல்லாம் சொற்பொழிவுகள் எல்லாம் வைக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பற்றி சகோதர சமுதாய மக்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ, மறுப்புகள் இருக்கிறதோ, ஆட்சேபனைகள் இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் எங்கள் மத்தியில் நீங்கள் பதிவு செய்து நீங்கள் எங்களிடத்தில் உள்ள தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டுவீர்களேயானால் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, நீங்கள் தவறாக புரிந்திருப்பீர்களேயானால் அதற்கு இஸ்லாத்தினுடைய சரியான விளக்கத்தை உங்கள் முன்னால் வைத்து அந்த கசப்புகளை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். இதுல கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி வழக்கம் போல சின்னதா ஒரு அறிமுக உரை. உலகத்தில் பல மதங்கள் இருக்கு என்று சொன்னால் அவற்றுக்கு மத்தியில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லா மதங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் ஒரே மாதிரி இருக்காது, பல மாதிரி இருக்கிறதுனாலதான் பல மதங்களாக இருக்கின்றன. இப்படி பல மதங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மதத்தினுடைய அனுஷ்டானங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருந்தாலும் முக்கியமான வேறுபாடாக இருப்பது கடவுளை பற்றிய புரிதல் தான். கடவுளை பற்றி முஸ்லிம்கள் எப்படி நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி நம்புகிறார்கள், யூதர்கள் எப்படி நம்புகிறார்கள், இந்து மக்கள் எப்படி நம்புகிறார்கள், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தான் மதங்கள் பிரிவினைப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றன. கடவுள் நம்பிக்கை தான். கடவுளை மறுக்கிறவங்க கூட, மதத்தை எதிர்க்கிறவங்க கூட இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்துதான் மதத்தை மறுப்பார்கள். அப்ப அடிப்படையாக இருப்பது என்னன்னு கேட்டா, கடவுளை பற்றி ஒவ்வொரு மதமும் என்ன கொள்கை கொண்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் முன்வைக்கிறேன். இந்த அறிமுக உரையில இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் சொல்ல முடியாது. சின்ன உரையில கடவுளை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்கிறது, மற்ற மதங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுறது, நீங்க நினைச்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதுதான். இஸ்லாம் எப்படி கடவுளை சொல்லுங்கிறத மாத்திரம்தான் நாம உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரே ஒருவன் தான் என்பதை சமரசம் இல்லாமல் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் இருக்கிறான். அந்த ஒருத்தனுக்கு இணையாக யாரும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் மாத்திரமே தான் இந்த அன்ன சராசங்கரை படைத்தான், அவன் மாத்திரமே தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய கையில் தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது, அவனைப் போல வேற எதுவுமே இல்லை. இது வந்து இஸ்லாத்தினுடைய முக்கியமான பிரதானமான கடவுள் கொள்கை. கடவுளை இஸ்லாத்தில் இருக்கிறவன் ஒருவன் கடவுளை நம்புறதா இருந்தா இப்படித்தான் நம்பணும். உலகத்துக்கெல்லாம் ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், மொழிக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் வேறுபடுத்துவதை வந்து இஸ்லாம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. உலகத்து அத்தனை பேருக்கும் கடவுள் யாருதான், ஒரே ஒருத்தர் தான். அவர் இந்துவா இருந்தால் இந்துக்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இந்துவுக்கும் அவர் தான் கடவுள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த ஒரு கடவுள் தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நாத்திகர்கள் வந்து கடவுளை மறுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒருத்தர் தான் கடவுள் என்று இஸ்லாத்தினுடைய கருத்து. இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு கடவுள் தான் இருக்கிறார், அனைத்து மக்களுக்கும் அவர் தான் கடவுள். இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படையான கடவுள் கொள்கை. அது போக கடவுளை ஒரு கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க கூட கடவுளை வந்து அவனுடைய முழு பரிமாணத்தோடு, அவனுடைய முழு ஆற்றலோடு, முழு கண்ணியத்தோடு,
கடவுளை பற்றி நினைப்பதிலே தவறு செய்து விடுகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்க ஒருவனை கடவுள் என்று நம்பிவிட்டால் கடவுள் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு நம்பணும். மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான பலவீனம் கடவுளுக்கு இருந்தால் அவர் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிடுறார். நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது, கடவுளுக்கும் செய்ய முடியலன்னு அவர் நமக்கு என்னத்துக்கு தேவையில்லை, கடவுளே தேவையில்லை. அப்ப மனிதன் என்று சொன்னால் இருக்கிற படைப்புகள்ல சிறந்த படைப்பு மனிதன் தான். மனிதன் என்று சொன்னால் அவனிடத்துல என்ன இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, மறதி இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, முதுமை இருக்கிறது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் மறந்துட்டாரு, நம்ம ஒரு கோரிக்கை கடவுள்கிட்ட வச்சோம்னு வைங்க, கடவுள் மறந்துட்டாருன்னா அவர் கடவுளுக்கு தகுதி இல்லை. நமக்கு எல்லாம் ஆற்றலை கொடுத்த கடவுளுக்கு வந்து மறதி இருக்கக்கூடாது, அவர் தூங்கக்கூடாது, அவர் அசதி வரக்கூடாது. ரொம்ப டயர்டா இருக்குப்பா, ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொன்னா உலகம் எங்காம போயிடும். நம்ம ஓய்வு எடுக்கணும். 6 நாளைக்கு 5 நாளைக்கு வேலை பார்த்தா 2 நாளைக்கு வேலை ஓய்வு வேணும், அல்லது 6 நாளைக்கு வேலை பார்த்தா 1 நாளைக்கு ஓய்வு வேணும், 1 நாள்ல கூட 8 மணி நேரம் வேலை பார்த்தா 16 மணி நேரம் நமக்கு ஓய்வு வேணும். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வினாடி கூட, மைக்ரோ வினாடி கூட அவருக்கு ஓய்வு இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் அவர் ஒர்க்ல இருக்க வேண்டும். அவருக்கு அசதி வரக்கூடாது, சோறு வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது. முடியலப்பா வயசான ஆயிடுச்சு எனக்கு அப்படி சொல்ல முடியுமா? நம்ம சொல்லிடுவோம், அன்னைக்கு செய்ய முடிஞ்சு இளைஞரா இருந்தேன், இன்னைக்கு இளவனா போயிட்டேன், இன்னைக்கு என்னால முடியலன்னு நம்ம சொல்றோம்ல. கடவுள் என்ன பண்றாரு? ஆமாப்பா, லட்சம் வருஷமா சுமந்து நான் கிழவனா போயிட்டேன், இனிமே நமக்கு ஏழலைன்னு சொன்னா கடவுளா இருக்க முடியுமா? அப்ப கடவுளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுள்னு ஒரு ஆள் நம்புறோம்னு சொன்னா அவர் எதுக்காக நம்புறோம்? நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களையும் பாரத்தை இறக்கி வைக்கிறது கடவுளை நம்புறோம். யாரிடத்துல இறக்கி வைக்கிறோமோ அவரே பலவீனமா இருந்தா, அவரே இந்த சுமைகளை தூக்க முடியாதவரா இருந்தா அவருக்கு பேர் கடவுளே கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது, கடவுளை பத்தி நீங்க நம்புறதா இருந்தால் உங்களை விட மேலான ஒன்றை கடவுள் நம்பணுமே தவிர, உங்களுக்கு சமமான ஒன்றை, உங்களை விட மட்டமான ஒன்றை நீங்கள் கடவுளா நம்பாதீங்க. உங்களுக்கு சமமா இருக்கிறது உங்களை எப்படி காப்பாற்றும், உங்களை விட மட்டமா இருக்கக்கூடியது உங்களை எப்படி காப்பாற்றும் என்ற அறிவுபூர்வமாக இஸ்லாம் என்ன செய்கிறது, கடவுள் கொள்கையை பற்றி மக்களுக்கு சொல்கிறது. அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் இப்ப மனிதன் என்றால் அவன் என்ன செய்யறான், தனக்கு ஒரு வாரிசு வேணும், தன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு வடிகாலாக ஒரு வாழ்க்கை துணை வேண்டும், அவள் மூலமாக சந்ததிகள் வேண்டும் என்றெல்லாம் மனிதன் வந்து ஆசைப்படுகிறான். இது மாதிரிதான் கடவுள் இருப்பாரு அப்படின்னு மனுஷனுடைய மனசு சொல்லுது. மனிதன் எப்படி அவன் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரிதான் கடவுளுக்கும் தேவைப்படும் என்று மனிதனுடைய அவனை மாதிரியே கடவுள் நினைக்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது, கடவுள்னு அவர் கொண்டாட்டி இருக்கக்கூடாது. கொண்டாட்டியின் பக்கம் அவருக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னா அவர் கடவுள் கிடையாது, அவருக்கு ஒரு பொருள் தேவையா போயிடுதுல. கடவுள்ங்கிறது ஒரு தேவை மற்றவரா இருக்க வேண்டும். கடவுள்னு சொன்னா அவருக்கு எதுவுமே தேவை இருக்கக்கூடாது, அவரே ஒரு தேவை இருக்குமே ஆனால் அது ஒரு பலவீனம். அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம பார்க்கணும். கடவுளுக்கு மனைவி கிடையாது, மக்களும் கிடையாது. மக்கள் யாருக்கு வேணும், யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் மக்கள் வேணும். நம்ம கூட எதனால புள்ள குட்டியில விரும்புறோம், என்றும் 16 இருப்பீங்கன்னு யாரா பிள்ளை விரும்புவோமா? இப்படியேதான் இருப்பீங்க, 25 வயசா தான் எப்ப பார்த்தாலும் இருப்பீங்க, பொம்பளை வந்து 18 வயசா தான் எப்ப பார்த்தாலும் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டா அவங்க தனக்கு ஒரு வாரிசு என்று விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏன் விரும்புறோம்? நம்ம வந்து சொத்து சேர்ப்போம், பணம் சம்பாதிப்போம், அதெல்லாம் விட்டுட்டு போயிருவோம். அது வேற யாருக்காவது போறதை விட நம்மள்கிட்ட இருந்து பிறந்த ஒரு வாரிசுக்கு போகணுமே என்று ஆசைப்படுறதுனால புள்ள வேணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நமக்கு முதுமை அடைந்துருவோம், நாளைக்கு நம்முடைய வேலையை நமக்கு பார்க்க முடியாம போயிடும், அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்மளை கண்காணித்துக் கொள்வானே, நம்ம நிறுவனத்தை பாத்துக்கிடுவானே அப்படிங்கறதுக்காக பிள்ளை ஆசைப்படுறோம். கடவுளுக்கு இதெல்லாம் இருக்குதா? அவர் என்ன செத்தா போக போறாரு, அவருடைய முதுமையில யாராவது கவனிச்சுக்கிறது தேவையுமா இருக்கிறது? அப்ப கடவுளுக்கு பிள்ளை இல்லை, கடவுளுக்கு மகனோ மகளோ தேவையே கிடையாது. அவர் தனித்தவர், எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர். அதனால கடவுள் நம்ம நம்புறதா இருந்தால் கடவுளுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு கடவுள் என்று நம்புங்கள், சூப்பர் பவர் என்று அவனை பற்றி நம்புங்கள், அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை, மனைவி மக்கள் தேவையில்லை என்று நம்புங்கள். இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு தேவை இருக்குன்னு மனுஷன் நம்புறான் பாருங்க, அதனால்தான் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாத்தப்படுறான். கடவுளுக்கு தேவைன்னு சொல்றோமே அது கடவுளை வாங்கிட்டு போறாரு. கடவுளுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய காணிக்கைகளை எல்லாம் நம்மள மாதிரி மனிதர் தான் வாங்கிட்டு போறாரு. நல்லா கண்ணு முன்னாடி தெரிகிறது,
கடவுளுக்கும் உடைய கொடுக்கிறோம், நம்மள மாதிரி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அதை எடுத்து சாப்பிடுறாரு, நல்லா தெரிகிறது, கடவுள் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த கடவுளுக்கு தேவை என்று நம்ம மனசுல ஆழமாக பதியுமையானால், அந்த கடவுள் பெயரை சொல்லி என்ன செய்வாங்க, பொருளாகவும் பணமாகவும் உணவாகவும் படைகளாகவும் பல விதங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க, மனிதர்கள் சுரண்டுவார்கள். அப்ப கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொன்னா, அப்ப என்ன நீ என்ன கடவுள், என்ன புரோக்கர், கடவுளுக்கு தேவையில்லையப்பா, தேவையில்லாட்டி நீ இடையில இருக்கு வாங்குற, அவரு தான் ஒண்ணு வேண்டியது இல்லையே. நீங்க பள்ளி வாசலுக்கு நாங்க போவதாக இருந்தால் ஒண்ணுமே வாங்கிட்டு போக கூடாது, இன்னைக்கு கூட நீங்க பாக்கலாம், பள்ளி மாசலுக்கு நாங்க தொழுக போறதா இருந்தால் ஒரு தேங்காயோ ஒரு பழமோ ஒரு காசோ ஒரு பொருளோ எதுவும் கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு மனங்கணுங்கிறது கிடையாது, சும்மா தான் வரணும். அப்படி கடவுளுக்கு கொடுக்க போறேன்னு ஒருத்தன் ஏதாவது கொண்டு வந்தான்னு சொன்னா, அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக போயிட்டான்னு இருக்கான், அவன் முஸ்லீமே, ஒரிஜினல் முஸ்லீமே இல்ல. பள்ளி மாசலுக்கு என்ன செய்யணும், அவனுடைய தேவைக்கு பணம் காசு வச்சுக்கலாமே தவிர, அல்லது பள்ளிவாசலுடைய கட்டடங்கள் பராமரிப்புக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கலாமே தவிர கடவுளுக்கு கொடுக்க கூடாது. பேன் போடுறது கொடுக்கலாம், கரண்ட் பில்லு கொடுக்கலாம், வெள்ளை அடிக்கிறது கொடுக்கலாம், மராமத்து கொடுக்கலாம், பாய் வாங்குறது கொடுக்கலாமே தவிர, அதெல்லாம் அவன் பயன்படுத்தக்கூடிய வசதிகள். இந்த ஃபேன் போட்டா மனுஷனா பயன்படுத்த போறான், கடவுளுக்கா அந்த ஃபேன் கிடையாது, பள்ளிவாசல் அதெல்லாம் போடுவாங்க. அப்ப உதவிகள் செய்வதாக இருந்தால் நீ பயன்படுத்தக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய வசதிகளுக்கு செய்யலாமே தவிர, இந்த அங்க கடவுளுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு அஜர்த்திட்ட மூலவி இருப்பார்கள் மூலான, அவற்ற கொண்டையெல்லாம் காசை கொடுக்க முடியாது, எங்க மார்க்கத்துல அதுக்கு தடை இருக்கிறது. அப்ப என்ன கடவுள்னா, கடவுள் தேவை கிடையாது, கடவுளுக்கு நீ கொடுக்காத, உனக்கு தர்றவன் தான் கடவுள், உங்ககிட்ட வாங்குறவன் கடவுள் இல்ல. உனக்கு பிள்ளை வேணுமா, சும்மா கேளு பிள்ளைய, நீ பிள்ளைய தந்தா நான் உனக்கு இதை தர வேண்டாம், அது வந்து அது கடவுள் தன்மைக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம், நீ அதை தந்தா நான் இதை தருவேன், நீ எனக்கு ஒரு கோடி ரூபா தந்தா நான் ஒரு 100 ரூபா வண்டி இல்ல போடுவேன், அப்ப அப்படி எல்லாம் சொல்லுவது வந்து இருக்க ஒரு லாஜிக்கும் இல்ல. அதுல கடவுளுடைய ஒரு தன்மைக்கும் அது வந்து பொருத்தமானது கிடையாது. இந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, கடவுளுக்கு தேவையில்லைன்னு சொல்லுகிறது. இது வந்து கடவுளை பற்றி இஸ்லாத்தினுடைய ஒரு பார்வை. அடுத்து என்னன்னு கேட்டா, கடவுளுக்கு மனுஷனுக்கு இடைத்தரகர் இல்லை. இங்கதான் மனுஷன்லாம் ஏமாத்தப்படுறான், கடவுளுக்கும் மனுஷனுக்கு நேரடியாக கடவுள்கிட்ட எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. இடைத்தரகர் எதுக்கு வேணும், உலகத்துக்கு வேணும். ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கணுமா, எந்த இடத்துல காலி வீடு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு வீடை விலைக்கு வாங்கணுமா, யார் யார் விற்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு நமக்கு தெரியாது, புரோக்கருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி வேலைகள் ஒரு கல்யாணம் பண்றாதா கூட எங்க மாப்பிள்ள இருக்கு எங்க பொண்ணு இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா, அதுக்குன்னு புரோக்கர்கள் கல்யாண புரோக்கர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா உலக வாழ்க்கையில நம்ம இடையில ஒரு தரகர் வைக்காமல் முக்காவாசி காரியத்தை செய்ய முடியாது. பொருள் வாங்குறது பல விஷயங்களுக்கு வந்து இடைத்தரகர் தேவை, ஏன் இல்லாட்டி நம்மளால ஒரு காரியம் இயங்க முடியாது. ஆனால் கடவுளுக்கு தேவையா, தேவை கிடையாது. ஏன், கடவுளுக்கு எல்லாமே தெரியும், தெரியாட்டி தானே புரோக்கரு, தெரிஞ்சா எதுக்கு புரோக்கர், எனக்கே எந்தெந்த இடம் காலியா இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் புரோக்கர் வைக்கிறேன், எனக்கே எந்தெந்த வீட்டுல பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் புரோக்கர் வைக்கிறேன், தெரியாட்டி தானே புரோக்கரு. அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். உங்களுடைய எண்ணம் என்னன்னு தெரியுமா இல்லையா, உங்களுடைய பலவீனம் தெரியுமா இல்லையா, உங்களுடைய தேவைகள் தெரியுமா இல்லையா. அப்ப நீங்க வந்து கடவுளே என்னுடைய வயிற்று வலியை போக்கும், நீங்க ஏன் நேரடியாக கேட்க மாட்டேங்கிறீங்க, நேர கேளுங்க. கடவுளை எனக்கு தலைவலியை போக்கு, கடவுளை என் வறுமை இனிக்கு, கடவுளை என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, இந்த ஏன் அந்த கடவுளை நேரடியாக கூட மாட்டேங்கிறீங்க, கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு என்னை மாதிரி ஒரு ஆளை வந்து ஏன் பாக்குறீங்க, நான் ஏன் அவர்கிட்ட போய் வாங்கி தரணும், நான் கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு என்ன ஆதாரம், நானா சொல்லிக்கிட்டேன் கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஆளு, என்ன கடவுளை என்ன நியமிச்சாரா, அது நீங்க பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது, கடவுளோட நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாருமே. எல்லாருமே ஞானிகள் தான் நேரடி தொடர்பு வைப்பாங்க, சாதாரண மக்கள் நேரடி தொடர்பு வைக்க மாட்டாங்க இஸ்லாத்துல கிடையாது. அங்கதான் ஏமாற்றம் வருது, எவனை ஞானின்னு கண்டுபிடிக்கிறது, ஞானின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் ஒரு மாதிரியா போட்டா ஞானின்றோம், அந்த ட்ரெஸ் தான் வித்தியாசமா இருக்குமே தவிர அவர் ஞானி பக்குவப்பட்டவருங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க இயலுமா. அப்ப நம்ம என்ன இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கும் மனிதனுக்கு மத்தியில இடைத்தரகர் இல்லை, புரோகிதம் இல்லை. கடவுளுக்கு செய்யற சில சடங்குகளை செய்வதற்கு இவர் வந்து செஞ்சா தான் கடவுள் ஒத்துக்குருவாரு, நம்மளா செஞ்சுட்டா ஒத்துக்கிற மாட்டாரு. என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், நானா பேர் வச்சு அது கடவுள்கிட்ட ஏற்படாது. என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், நானா அந்த கல்யாணம் பண்ணி வச்சா அது கடவுள்கிட்ட ஏத்துக்கொள்ளப்படாது. என் இறந்து போன ஆளுக்கு நான் ஏதாவது சடங்குகள் செய்யணும், நானா செஞ்சா கடவுளுக்கு அது பிடிக்காது. அதுக்குன்னு தெரிஞ்ச ஆளுக்கு இருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து அவர்கள் வழியாகத்தான் அதை செய்யணும்னு புரோகிதம். கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நம்மளா செய்யாம ஒரு புரோக்கர் மூலமா செய்யணும் என்று சொல்லும் பொழுது, புரோக்கர் மனுஷன் தானே இருந்தாலும் அதுல நல்லவன் இருக்க மாதிரி கெட்டவன் இருப்பான்ல, நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க. அப்ப கடவுள் விஷயத்துல ஈஸியா ஏமாத்தலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இடைத்தரகர் இல்லாம தான் கோரிக்கைகளையும் வைக்கணும்,
புரோகிதம் இல்லாமத்தான் நேரடியாகத்தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் நீங்கள் செய்யணும் என்றும் இஸ்லாம் என்ன செய்கிறது? கடவுளை பத்தி அழகா அற்புதமான விஷயங்களை சொல்லுகிறது. அடுத்து என்ன சொல்லுகிறது கேட்டா, ஒரு காலத்திலையும் எந்த ஒரு தவம் ஒருத்தன் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, ஒரு காலத்திலையும் மனிதன் கடவுள் ஆக முடியாது, கடவுள் அம்சம் பெற்றவனாக ஆக முடியாது, கடவுள் தன்மையில கோடியில ஒரு தன்மை பெற்றவனாகவும் அவன் ஆக முடியாது. இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனிதனை, நம்ம மனிதன் என்ன செய்யறான் தெரியுமா, அவனை விட ஒரு பெரிய தாடி வச்சிருந்தார்னா கடவுளுங்கிறான், அவனை விட ஒரு வித்தியாசமா ஒரு டிரெஸ் போட்டிருந்தார்னா அவன் என்ன செய்யறான் கடவுளுங்கிறான். அவனுல இருந்து சராசரி மனித வாழ்க்கையில இருந்து விலகி ஒரு வித்தியாசமா ஒருத்தர் நடந்தார்னு வைங்க, அவரை நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா கடவுளுக்கு காலில் விழுந்துடுறோமா இல்லையா? அவர் என்ன கடவுள் தன்மை நம்ம பார்த்தோம், கடவுளுடைய தன்மை எதாவது நம்ம பார்த்தோமா? ஒண்ணும் பார்க்கல, தோற்றத்தை பாக்குறோம் வழங்குதா. அவருடைய ஒரு நம்மள டிஃபரெண்டா இருக்கிறார், இந்த தோற்றம் எல்லாருமே டிஃபரெண்ட் ஆக்கி கொள்ளலாம். துணி தான் வித்தியாசம், நம்ம ஒரு கலர்ல போட்டோம்னா அவர் வேற ஒரு கலர்ல போடுவாரு, நம்ம தச்சு போட்டோம்னா அவர் தைக்காம போடுவாரு, நம்ம வாட்சி கட்டினோம்னா அவர் நூலை கட்டிக்கிடுவாரு. இதுதான் வித்தியாசமே தவிர என்ன கடவுள் தன்மை மனுஷன் இருக்குது? நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், யாரையெல்லாம் நீங்க கடவுள் நினைக்கிறீங்களோ அவர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? நீங்க யார வேணாலும் நீ கடவுள் நினைங்க, அவர் உங்களை மாதிரி சாப்பிடுறாரா இல்லையா? சாப்பிட்டா மனஜலம் கழிப்பாரா இல்லையா? சாப்பிடுறதுல அந்த அர்த்தம் அடங்கி போச்சு. அப்படின்னு கடவுள் வயிற்றுக்குள்ள இருக்கிறது மலஜனம், அப்புறம் என்ன கடவுள்ங்கிற இதுல இருந்து தப்பி ஆள் யாரு? எந்த மகான எடுங்க, எந்த ஞானியை எடுத்துக்கிறங்க, எந்த மதத்தினுடைய போதகரை வேண்டாம் எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தையும் உட்படுத்தி நான் சொல்றேன், யார வேணாலும் எடுத்துக்கிறங்க. அவர் மனிதரா கடவுளா? மனிதர் தான். கடவுள் தன்மை ஒண்ணுக்கு போறாரு, அவரை வெளிக்கு போறாரு, சாப்பிடுறாரு. ஒரு நாலு நாளைக்கு சாப்பிடாம ஒரு இடத்துல உட்கார வச்சு கண்காட்சியில பொருளை வைக்க முடியுமா? அவர முடியாது. குடிச்ச தண்ணியை ஒண்ணுக்கு போகாம இருக்கான் சொல்ல முடியுமா? 2 லிட்டர் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு, தண்ணிடா சாதா தண்ணி தான் வாங்கி கொடுத்துட்டு நீ ஒண்ணுக்கு போக உட்காந்துரு முடியுமா? வரால நெல்லி வர 2 மணி நேரம் ஆனவன வழங்குதா? இதான் அப்ப என்ன வழங்குது? மனுஷன் வழங்குது, நல்லா தெரியுது மனுஷன். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய நோய்களுக்கு ஆசி வழங்குவார்களோ, உங்களுடைய நோயை நான் குணமாக்குறேன்னு சொல்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் முக்காவாசி பேர் மருத்துவமனையில போய் தான் செத்தாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு டாக்டர்கிட்ட போவாத என்கிட்ட வா நான் மாந்திரகம் பண்றேன் அது பண்றேன்னு சொன்னார்களோ, அவர்களுடைய கடைசி காலம் என்னவாக முடிந்தது கேட்டா ஆஸ்பத்திரியில தான் முடிந்தது. அவளுக்கு மட்டும் ஆஸ்பத்திரி, உங்களுக்கு மட்டும் விபூதியும் மந்திரமா திருநூறுமா சர்க்கரையும் பாத்தியாவுமா? என்ன ஏமாத்திரம் தானே இது? அப்ப இதெல்லாம் என்னது? கடவுளாக மனுஷன் ஆக முடியாது. ஏன்? அவன் திங்கிறான், குடிக்கிறான், நோய்வாய்ப்படுறான், முதுமை அடைகிறான், அவன் அவனுடைய தேவைகளுக்கு அடுத்தவரை கையேந்திக்கிட்டு நிக்கிறான். அப்ப அந்த மாதிரி அவனுடைய சாப்பாட்டு அவரா ஒரு மந்திரத்துல உண்டாக்கிய சாப்பிட்டு பாத்திருக்கீங்களா? கடவுளுங்கிறீங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? யார கடவுள்னு மக்கள் நம்புகிறார்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பெரிய பெரிய தனவந்தர்கள் கோடீஸ்வரர்களை வீட்டுல போய் சாப்பிடுவாங்களே தவிர குடிசையில போய் சாப்பிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? கடவுளுடைய அவதாரம் சொல்லக்கூடியவர்கள் வந்து வாங்கி பார்த்திருக்கமே தவிர மக்களுக்கு கொடுத்து பார்த்திருக்கிறீங்களா? இந்த சுனாமி மாதிரி பெரிய பெரிய பேரழிவு எல்லாம் நடந்த அதுக்கு நிவாரணம் பண்றதுக்கு சினிமா நடிகர் எல்லாம் வந்தாங்க. இந்த குருமார்கள் யாராவது வந்தாங்களா? நான் கடவுளுடைய வாரிசுகள் சொல்லக்கூடியவங்க வந்து மந்திரத்தில் ஆளுக்கு ஒரு கூட கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஆளுக்கு ஒரு படகு செஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அல்ல மந்திரத்தில் கொடுக்க முடியாட்டாலும் வசூல் பண்ண பணத்திலேயே செய்ய வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வளங்குதா? அதுலயும் சுனாமி சுனாமின்னு வசூல் பண்ணி அதுல சாப்பிடுவார்களே தவிர எல்லாம் போய் கடவுள் ஒருத்தனை தான் நம்ம நம்ப இயலுமே தவிர மனிதன் போய்கிட்டு இந்த மாதிரிலாம் கடவுள் தன்மை இருக்குன்னு நினைச்சோம்னு சொன்னா நம்மளை ஏமாத்தி விடுவார்கள். ஊரு தன்மையும் கிடையாது, அவ்வளவு வேணாம். ஒரு மனிதன் நீ கடவுள் நினைக்கிறீங்க, யார வேணாலும் எந்த முஸ்லீம் மத குருவா மதிக்கப்படுறவர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, வேற மதத்தில் உள்ளவர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இந்த மேடல் உட்கார வைப்போம், அவர்கள் ஒரு கத்தியை கொடுப்போம், எங்கள் ஒரு கத்தியை கொடுங்க, அவர் என்னைய குத்துனா நான் அவரை குத்தும், ரெண்டு சமமா தான் இருக்கும் வழங்குதா? நான் குத்துன கத்தி அவர் வைத்த கிளிக்கும், அவர் குத்துனாங்க அவர் வச்சிருக்க கத்தி என் வைத்த கிளிக்கும், என்ன இப்ப கடவுள் தடுக்கணுமா இல்லையா? கடவுள்னா என்ன செய்யணும்? நான் குத்துனா கத்தி உள்ள போவாதுன்னு சொல்ற ஒரு ஆள் கூட்டிட்டு வாங்க வைப்போம். என்ன டெஸ்ட் பண்ணி நீ கடவுள்னு முடிவு பண்ணீங்க? நீங்க ஒரு டெஸ்டுமே வைக்கல. நீங்களா சின்ன பிள்ளையில உங்களுடைய உள்ளத்துல போடப்பட்ட ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஞானி வந்துட்டாங்க மகான் வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி நீங்க நடக்கிறமே தவிர இது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு காலத்திலையும் மனுஷ மனுஷனை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட மேல போக முடியாது. ஞானிகளெல்லாம் சொல்லலாம் என்னது, அதெல்லாம் சும்மா அவருடைய சில செயல்கள் வேண்டாம் வித்தியாசமா செஞ்சுக்கிடுவாரே தவிர கடவுள் தன்மை எல்லாம் என்ன இல்ல அறவே எந்த மனுஷனாலையும் பெற. இப்படி இஸ்லாம் சொல்லு, இஸ்லாம் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்க கடவுளை நம்பி பாருங்க, மதத்தை வச்சு யாரும் ஏமாற்ற முடியாது, மதத்தை வச்சு சுரண்ட முடியாது,
மதத்தை வச்சு பிழைப்பு நடத்த முடியாது, நம்மள மூட நம்பிக்கையின் பக்கம் தள்ளிவிட முடியாது. சுயமரியாதையோடவும் மானத்தோடையும் மரியாதையோடையும் நான் வந்து எவனை சூப்பர் பவர் நினைக்கிறனோ அவனுக்கு தான் தலை சாய்க்குவேனே தவிர வேற யாருக்கும் தலை சாய்க்க மாட்டேன்ங்கிற ஒரு சுயமரியாதை உணர்வை இது ஊட்டும். எங்க நம்பிக்கைப்படி, முஸ்லிம்களுடைய நம்பிக்கைப்படி, நாங்க உலகத்திலேயே முதல் இடத்துல வச்சு மதிக்கிறது நபிகள் நாயகத்தை. மனிதர்கள் மனிதர்கள் ஒரு ஆளை நாங்க ரொம்ப மதிக்கிறோம், யார மதிப்போம்? முகமது நபின்னு சொல்றாங்க இல்லையா, முகமது நபி என்றும் நபி என்றும் நபிகள் நாயகம் என்றும் சொல்லப்படக்கூடிய அவங்களைத்தான் நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அவங்கள கூட நாங்கள் மனிதர்கள்தான் சொல்றோம். அவங்களை உயிருக்கு மேலாக முகமது நபியை நாங்கள் மதித்தாலும் முகமது நபியே நாங்க கூப்பிட மாட்டோம், முகமது நபிகிட்ட எங்களுடைய பிரார்த்தனை வைக்க மாட்டோம், முகமது நபிகிட்ட நாங்கள் பிள்ளை கேட்க மாட்டோம், முகமது நபிகிட்ட நாங்கள் வந்து வறுமை இன்னைக்குன்னு கேட்க மாட்டோம். அவர் சொன்ன போதனைகளை ஏற்றுக்கொள்வோமே தவிர அவரை வணங்க மாட்டோம், அவரை வழிபட மாட்டோம், அவருக்கு கடவுள் தன்மை இருக்கு என்று சொல்ல மாட்டோம், அவர் நினைச்சதையெல்லாம் செய்வார் என்று நாங்கள் நம்ப மாட்டோம். இன்னும் அவரே சொன்னதாக குர்ஆன்ல இருக்கிறது. முகமது நபி மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, முகமதே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆன பஷரும் இருக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், நான் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது என்றுதான் எங்க முகமது நபியும் சொன்னாரு. நாங்களும் அப்படிதான் என்ன செய்யறோம், முகமது நபியை பத்தி நம்பணும். இப்ப என்னது, முகமது நபியவே நாங்கள் கடவுள் ஆக்கல என்று சொன்னா வேற யாராவது நாங்க ஆக்கலாமா? மத்த எல்லாரும் அவங்களுக்கு கீழே தானே எங்க நம்பிக்கை பிரகாரம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு மனசுல வந்தால் அது நல்லது. இதுதான் இஸ்லாம் வந்து இந்த கடவுள் விஷயத்துல சொல்லக்கூடிய தனித்தன்மை. பிற மதங்கள்ல இருந்து எது இதுல வேறுபடும் நீங்க கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல சிலது வந்து வேற மதங்கள்ல இருக்கலாம், சிலது வேற மதங்கள்ல இல்லாம இருக்கலாம். எது எது இல்லாம இருக்கு, எது இருக்கு, நீங்களே இட போட்டு பார்த்து ஓ இஸ்லாம் வந்து இப்படிதான் கடவுளை பத்தி சொல்லுதா அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிமுக உரைய நம்ம இதோடு நிறுத்தி கொண்டு இப்ப நம்ம கேள்வி பதிலுக்குள்ள செல்லலாம். என் பேர் முத்துலட்சுமி குமார், தூத்துக்குடி. இஸ்லாமிய சமுதாயத்துல வந்து பல திருமணங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு இருக்கிறதுனால அது வந்து நாட்டோட ஜனத்தொகையை அதிகப்படுத்துதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்குது, அதை பற்றி தங்களின் விளக்கத்தை கூறும். அதாவது ஆண்கள் வந்து பல திருமணங்கள் செய்து கொள்றதுனால உலகத்துல ஜனத்தொகை அதிகமாகிறது அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்களுக்கு கருத்து என்னங்கிறாங்க. இந்த கருத்து வந்து அறிவியலுக்கும் நடைமுறைக்கும் எதிரான ஒரு கருத்து. சும்மா மேலோட்டமா சிந்திக்காமல் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனத்தொகை அதிகமாகிறது என்பது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் தொகை அதிகமாகிறத தீர்மானிக்கிறது வந்து பெண்கள் தான், ஆம்பளை தீர்மானிக்க முடியாது. ஒரு ஆம்பளை நாலு பொம்பளை இப்ப கல்யாணம் பண்ணாவே அந்த நாலு பொம்பளை பெற புள்ளதான் ஜனத்தொகை. அந்த நாலு பொம்பளை நாலாம்பளையை கல்யாணம் பண்ணாலும் அவ பெறக்கூடியதான் ஜனத்தொகை. விளங்குதா? அப்ப ஜனத்தொகை வந்து திருமணத்தை அதிகப்படுத்துறதுனால வந்து என்ன செய்யாது, ஜனத்தொகை கூடாது. ஒருத்தர் நாலு பொம்பளை கல்யாணம் பண்றான்னா அந்த பொம்பளைக்கு பிரசவத்துக்கு ஒரு டைம் இருக்கிறது, ஒரு காலக்கெடு இருக்கிறது, ஒரு பத்து மாசம் கழிச்சு ஒரு பிள்ளை பெறான்னு சொன்னா இந்த நாலு பொம்பளை ஒருத்தனை கட்டுறதுக்கு பதிலா நாலு பேரை கட்டியிருந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஆள் கட்டியிருந்தாங்கன்னு சொன்னா எத்தனை பிள்ளை பெறுவா? அதே பிள்ளை தானே பெறுவா. ஒருத்தனுக்கு நாலு மனைவியா இருந்து நாலு பிள்ளைய ஒரு வருஷத்துல பெத்தாங்கன்னு சொன்னா அந்த நாலு பொம்பளையும் நாலாம் பிள்ளைய கல்யாணம் பண்ணாங்கன்னா எத்தனை பிள்ளை பெறுவாங்க? அதே நாலு தானே, எல்லாம் ஒண்ணுதானே. அதனால ஜனத்தொகை எல்லாம் பெருக்காது, லாஜிக்கும் இல்ல, அதுல ஒரு சயின்ஸும் இல்ல. அதனால பலதார மனம் என்பது வந்து ஜனத்தொகை பெருக்கும் என்பதுல கொஞ்சம் கூட என்ன இல்ல, உண்மை கிடையாது. சும்மா மேலோட்டமா சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்மளும் தலையத்தில் ஆட்டிக்கிறோம். அது எப்படி சாத்தியமாகும் கனெக்ட் பண்ணி சிந்திச்சு பார்த்தோம்னா கோளாறு விளங்கி போயிடும். அதே நேரத்தில் அவங்க கேட்காத விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பலதார மனம் இருக்குல்ல, இஸ்லாத்துல வந்து பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது, அதனால அதுதான் இந்த கேள்வியை அவங்க கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க நல்லா விளங்கிக்கிறீங்க, ஆண்கள் பல திருமணம் செய்து கொள்வதை பற்றி எல்லா மதங்கள்லையுமே அதுக்கு அனுமதி இருக்கிறது, இஸ்லாத்துல மட்டும் கிடையாது. அது ஏதோ இஸ்லாமிய பிரச்சனை மாதிரி என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்களே தவிர எல்லா மதங்கள்லையுமே பலதார மனத்திற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. இப்ப இந்து மதத்தை நீங்க எடுத்துக்கொண்டு மதத்தை விமர்சிக்க நினைச்சிக்க கூடாது, ஒரு தகவல் மெசேஜ் தான் வைக்கிறேன். இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்து மதத்துல வந்து ராமரை தவிர மற்ற அவதாரங்களா சொல்லப்படுறவங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் வந்து பல திருமணங்கள் செஞ்சதாக நீங்களே பாக்குறீங்க. முருகன் இருக்கிறாரு, அவர் வள்ளி தெய்வான,
அப்படி இந்த இரண்டு மனைவியோட வாழ்ந்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யல, இந்துக்கள் யாரும் வெறுக்கல, இவர் என்ன ஒரு இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அப்படின்னு யாருமே நினைக்காம என்ன செய்யறாங்க, அவர் விரும்பத்தான் செய்யறாங்க. அது மாதிரி கிருஷ்ணர் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு பாமா ருக்குமணி, அது மாதிரி அவரும் வந்து பல மனைவியோட வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இந்துக்கள் என்ன செய்யறோம், அது அது வந்து வெறுக்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஆதி காலத்துல இருந்து ராமருக்கு தான் ஒரு மனைவி சீதைன்னு சொல்றாங்களே தவிர, ராமருடைய தகப்பனாரு தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவிகள்னு உபன்யாசங்கள், நான் புத்தகங்கள் இதை படிக்கல, உபன்யாசங்களை நான் கேட்டிருக்கிறேன், டிவியில் ஒளிபரப்புற நிகழ்ச்சிகள் மூலமா கேட்டிருக்கிறோம். அப்ப 60,000 சாத்தியமானலாம் கேட்க முடியாது, அது சித்தாந்த ரீதியாக அந்த மதத்துல வந்து அப்படிலாம் தடுக்கப்படவில்லை. அதே மாதிரி கிறிஸ்துவ மார்க்கத்துல உள்ள அந்த பழைய ஏற்பாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாவீத ராஜாவுல இருந்து ஆபிரஹாம்ல இருந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க, பல மனைவியரை திருமணம் செய்ததாகவும் அவங்க எல்லாம் நல்லவர்கள் நீதிமான்கள் என்றும் உலகம் செஞ்சியும் கூட அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்க, நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பல திருமணம் செஞ்சவர் எப்படி நீதிமான போக முடியும், பல திருமணம் செஞ்சார் என்றும் சொல்லிக் கொண்டு அவர்கள் நீதிமான்கள், தாவீது நீதிமான்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் பல திருமணம் செஞ்சார்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அதுல என்ன விளங்குது, அந்த மதத்தின் கோட்பாடு இதை தடுக்கல, பின்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, இதை தடுத்து கொண்டார்களே தவிர மதத்தினுடைய அடிப்படையில இந்த தடை இருக்கான்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி வந்து இது மதத்தை விட்டுருவோம், நடைமுறைக்கு நீங்க வாங்க, நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல பாராளுமன்றத்துல வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விவரத்திலேயே பலதாரமணம் செய்த முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிக சதவீதம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே இருக்கிறது. இப்ப நீங்க புரிந்து கொள்வதற்காக வேண்டியது அரசியல் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது, இந்த இதை புரிந்து கொள்வதற்கு நான் அந்த உதாரணத்தை காட்டிதான் வேண்டி இருக்கிறது. நம்ம தமிழகத்துல முதல்வர் இருக்கிறார், அவர் அவர் முஸ்லீமா, அவர் முஸ்லீம் இல்ல, ஆனால் அவர் இரண்டு மனைவியோட இருக்காரா இல்லையா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அந்த அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த அனுமதி இல்லாத செஞ்சுட்டு ஒரு முதல்வராக இருக்க முடியுமா, இது நடைமுறையிலேயே அது இருக்குதா, அவர் ரெண்டு மனைவியோட தான் இருக்கிறாரு, ஒரு ஆள் மனைவி ஒரு ஆள் துணைவின்னு சொல்லி கொண்டாலும் அது மனைவி தானது, அவர் மனைவி ரெண்டு மனைவி இருக்கிறார். அது மாதிரி வந்து திருநாவுக்கரசுக்கு ஒரு மந்திரி இருந்தார், கப்பல் மந்திரி, இப்ப பிஜேபியில இருந்து இப்ப காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு, அவருக்கு ரெண்டு மனைவி தான். நம்ம சபாநாயகர் காளிமுத்து இருந்தாரு, இறந்து போயிட்டாரு, அவரு கூட ரெண்டு மனைவி தான். ராம்விலாஸ் பாஸ்வான் இந்தியாவிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு தலைவர் இருந்தாரு, அவருக்கும் ரெண்டு மனைவியர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பெரிய பெரிய தலைவர்களை பட்டியல் முஸ்லீம்ல இப்படி தலைவரை காட்டுங்க பார்ப்போம், முஸ்லீம்ல வந்து முஸ்லீம் லீக் தலைவருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அந்த தலைவருக்கு ரெண்டு பொண்டாட்டி சொல்ல முடியுமா உங்களுக்கு, அப்படி தலைவர்களை காட்ட முடியல. ஆனா இதுல என்ன நிறைய காட்ட முடிகிறது, அப்ப என்ன வழங்குறது, சும்மா சொல்லிக்கிறாங்க, ஒரு மத்தவங்களுக்கு ஒரு தாரம், முஸ்லீமுக்கு பலதாரம், பேச்சுக்கு தான் இருக்கிற சட்டம், நடைமுறையில கிடையாது, நடைமுறையில எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த கல்யாணத்தை தாண்டி சின்ன வீடு ஒருத்தன் வச்சுக்கிறான்னு வைங்க, அத இந்த நாட்டுல சட்டம் தடுக்குமா, ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சரி, ஒருத்தர் ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டாருன்னு வைங்க, அதை தடுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்குதா, இல்ல, விரும்பினபடி வாழ நாடுகள் நினைச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இந்த குஷ்பு வழக்குல தீர்ப்பு அளிச்சிட்டாங்க, அதெல்லாம் தடுக்கவே முடியாது, விரும்பினாங்களோ விரும்பல பொம்பளையோட இருக்கிறாங்க, கட்டாயப்படுத்துறதும் கூடாது நம்ம நாட்டு சட்டப்படி. அது மாதிரி விபச்சாரம் பண்றோம், ஒரு நாளைக்கு பொம்பளையை வச்சு வச்சு விபச்சாரம் பண்றோம், அது தடையா நம்ம நாட்டுல, அதுவும் தடை கிடையாது. அப்ப வந்து இது இதெல்லாம் ஒரு சகஜமா எங்க பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீ வந்து இந்த மாதிரி சின்ன வீடுலாம் வச்சுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு உன் மனைவியிட்ட திருப்தி அடைய முடியல என்று சொன்னால், அவளுக்கும் பலவீனம் இருக்கு என்று சொன்னால், நீ வேற மாதிரி விபச்சாரம்ங்கிற அளவுக்கு போகாம சட்டப்பூர்வமான உனக்கு உரிமை கொடுக்க உனக்கு முடியுமா அப்படின்னு இஸ்லாம் கேக்குது. சட்டப்பூர்வமான உரிமைடா என்ன, அவளுக்கு பெற பிள்ளை ஓம் பிள்ளைன்னு ஒத்துக்கணும், உன் சொத்துல அவளுக்கு மனைவின் உரிமை கொடுக்கணும், அதை கொடுக்காம ஒருத்தர் ஏமாத்திர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அதை அனுமதிக்க முடியாது, உனக்கு அப்படித்தான் வேணும் என்று சொன்னால் சட்டப்படி செய்வியான்னு இஸ்லாம் கேக்குது. இந்த ரெண்டுல எது நல்லது, அப்பாட்டி வச்சுக்கிறது நல்லதா, சட்டப்படியா உரிமையை கொடுக்கறது நல்லதா, ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளைட்டு விசாரம் பண்றது நல்லதா, யாரிடத்துல நம்ம சந்தோஷம் அனுபவிக்கிறோமோ அவளை மனைவி என்ற அந்தஸ்தோடு உரிமையோடு அனுபவிப்பது சிறந்ததா என்ற ஒரு அழைப்பு. என்ன இருந்தாலும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப சில காரணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஒரு 25 வயசு வாலிபன்லாம் இளமையா இருப்பான்ல, அப்போனா எவனும் ரெண்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், நீ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கல்யாணம் மேட்டர் யாருக்கு வருது நீ பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வயசு வாலிபன் ரெண்டு கல்யாணம் பண்ணா காட்டுங்க பார்ப்போம், 30 வயசு வாலிபன் கட்டினு காட்ட முடியல, யாரு காட்ட முடியுது, எல்லாம் அவன் 45 மேலதான், 40-45 மேலதான், என்ன பண்றான்,
அவன் வந்து ரெண்டாவது மனைவிங்கிற ஆளுக்கு பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அந்த வயசுக்கு மேலதான். அதுக்கு முந்தில அவனுக்கு அந்த மாதிரி ரிமார்க்கே இருக்காது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா பெண்கள்னாலதான் வருது. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடை எல்லாம் நின்று போயிருமா, அவங்களுக்கு வந்து ஒரு 40க்கு மேல அவங்க வந்து ஒரு தளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு நாட்டமெல்லாம் இருக்காது. அப்ப அந்த கணவனுடைய ஆசைக்கு அவங்க என்ன செய்யறதுல ஒழுங்கா ஒத்துழைக்கிறது இல்லை. அவங்க உடல் ரீதியாக அவங்க வந்து முன்னாடியே அவங்க வந்து தகுதி அடைஞ்சிடறாங்க. ஒரு 13-15 வயசுல அவங்க என்ன செய்யறாங்க, தகுதி அடைஞ்சிடறாங்க. ஒரு 40-50க்குள்ள நினைஞ்சாங்க, அவங்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து அவங்களை முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க. அப்ப அது மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, கணவன் அவனுக்கு ஒரு இளமையோட, இவன் 95 வயசுல இருந்தாலும் இளமையா இருக்கலாம், நல்ல திருகாத்திரமா கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல உழைப்பாளியா இருந்தான்னு சொன்னா எத்தனை வயசுலயும் ஒரு ஆம்பளையா இருக்க முடியும். அவன் போயிட்டு மனைவி வந்து ஒத்துழைக்கல என்ன செய்வான், இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்றான். அந்த இந்த மாதிரி பண்ற ஆளுக்கெல்லாம் அந்த வயசுல உள்ள வேலைக்காரிய சில்மிசம் பண்ணாண்டா யாருன்னு பாருங்க. 25 வயசுக்கான வேலைக்காரன் சில்மிசம் பண்ண மாட்டான், எல்லாம் 45 தான் பண்றான். ஏன் பண்றான்னு கேட்டா சில்மிசம் பண்றது வீட்டுல ஆள் இல்ல, இருக்கிறாள் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றான், வேற இடத்துல போய் சில்மிசம் பண்ணுவோமே. இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மகள், அவங்களுக்கு ஒரு மகன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா போயிட்டாங்கன்னு சொன்னா, நம்மளே மகளை இவ்வளவு பெரிய மகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய மகனை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி புருஷனோட போய் தனியா இருக்கிறது, ஒரு தப்பான காரியம் மாதிரி ஃபீலிங் மனசுல இருக்குது. சமூகத்தை பத்தி இவங்க பயப்படுறாங்க தேவையில்லாம. அதாவது ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து புருஷனோட போய் தனியா இருக்கிறது வைக்கப்படுறான். ஏன் வைக்கப்படணும், இது வந்து மார்க்க இது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தானே, தப்பு செய்யறது வைக்கப்படணும், இதுக்கு எல்லாமே வைக்கப்படுறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலையும் ஆண்கள் வந்து வேற மாதிரி தூண்டப்படும் பொழுது அவனுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த வேற மாதிரி போற நிலைமை உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா முறைப்படி கல்யாணம் தான் பண்ணிக்கணுமே தவிர இந்த வப்பாட்டி வைக்கிறது, சின்ன வீடு வைக்கிறது, கள்ள உறவு வைத்துக் கொள்வதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்றது. இது கொஞ்சம் சுருக்கமா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதுக்கு தனி புஸ்தகம் இருக்கு, அது தருவாங்க, கூடுதல் வர தெரிஞ்சுக்கிறது. இஸ்லாம் பெண்கள் உரிமை படிக்கிறதா புக்கு கொண்டு. என்னோட பெயர் காளிராஜன். இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறா இல்லையா, அதை பத்தி எனக்கு விளக்கம் கொடுக்கும். அதாவது இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்னு கேட்கிறாரு. இஸ்லாம் மார்க்கம் வந்து தீவிரவாதத்தை வன்மையாக எதிர்க்கிறது, அதுல மாற்றுக்கருத்தை கிடையாது. ஆனா அந்த தீவிரவாதம் என்பதை வந்து நம்ம சரியான கோணத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி ஏன் வருகிறது என்பதற்கான அடிப்படை காரணங்களை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எதனால இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா, இப்ப இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சமூக அமைப்புல வந்து முஸ்லீம்கள் பெயர்ல தான் நிறைய இந்த மாதிரி தீவிரவாத சம்பவங்கள் வந்து ஆப்கானிஸ்தானு, ஈரானு, ஈராக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அடிக்கடி செய்திகள்ல வருதா, ஈராக்ல தற்கொலைப்பட அங்க தற்கொலைப்படலாம் வருது. என்னாவது என்ன முஸ்லீம்கள் எல்லாம் இப்படிதான பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து உண்டாகிறது. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, ஈரான்ல நடக்கிறதோ ஈராக்கில் நடக்கிறதோ ஆப்கானிஸ்தான் நடக்கிறதோ அது மதத்திற்காக நடக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. அந்நிய நாட்டில் உள்ளவர்கள் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்தார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக விரட்டுவதற்காக போராடுவது என்பது நம்ம நாட்டில் வரலாற்றிலே உண்டு. நம்ம நாட்டில் வந்து இப்ப எல்லக்காரன் ஆட்சி பண்ணும்போது இப்ப ஈராக்கில் செஞ்ச அம்புட்டு வேலையை நம்ம செஞ்சிருக்கிறோம், வழங்குதா. இப்ப ஆப்கானிஸ்தான் நடக்கிற அம்புட்டு வேலையை நம்மளும் செஞ்சிருக்கிறோம், நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த உங்க ஊர் பக்கத்துல மணியாச்சின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குத, அது என்ன மணியாச்சி, வீரவாஞ்சி. மணியாச்சிக்கு இப்ப பேர் என்னது, வீரவாஞ்சிங்கிறாங்கல்ல, அது வீரவாஞ்சினா என்ன, அதுல ஒரு வெள்ளக்கார துறை ஒரு கலெக்டர் வர்றான், ஆஸ் துறைங்கிறவன் வர்றான், வாஞ்சிநாதன் ஒருத்தர் ட்ரெயின்ல பின்னாடியே போய் ட்ரெயின்ல வச்சு சுட்டுக் கொள்றான். அந்த சுட்டுக் கொண்ட இடம் தான் மணியாச்சி. அதனால அவன் பேர்ல வீரவாஞ்சின்னு என்ன செய்யறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பேர் வைக்கிறாங்க. அவன் செஞ்சது தீவிரவாதமா இல்லையா, அது இந்த நாட்டுக்காரன் பார்த்தா தீவிரமா தெரியாது, வெள்ளக்கார பார்வையில் பார்த்தா தீவிரவாதம். வெள்ளையர்கள் அந்த ஆட்சி செய்யும் போது அவன் யாரு, வாஞ்சிநாதன் யாரு, அவன் ஒரு தீவிரவாதி. நமக்கு யார், அவன் போராளி. நம்மளுக்கு போராளி தான் என்ன செய்யறோம், அவன் வாஞ்சிநாதன் பேர்ல ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறோம் வர இருக்கிறோமா இல்லையா. அப்ப நம்ம நாட்டில் வந்து வெள்ளக்காரன் ஆட்சி புரியும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில தேசிய ராணுவம் நேஷனல் ஆர்மி அவர் அமைத்து அதன் மூலமாக ரயில்களை கவிழ்த்தாரு, வெள்ளக்காரனை சுட்டாரு, குண்டுகளை வச்சாரு, ஆயுதங்களை கொள்ளடிச்சாரு, என்னென்ன மாதிரி காந்தி ஒரு வகையா போராடினாரு. அவர் உண்ணாவிரதம், அகிம்சை, தண்டி யாத்திரை, சத்தியாகிரகம், முத்துலையாம இயக்கம், அது ஒரு டைப். அது காந்தியுடைய போராட்டம், அது ஒரு வகை. இது என்ன போராட்டம், ஆயுதம் தாங்கி போராடினாரு. அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தீவிரவாதிகள் சொல்றோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய தேசிய ராணுவத்தில் இருந்தவங்களை நம்ம அப்படியா சொல்றோம்.
அப்ப ஈராக்ல வந்து அமெரிக்காக்காரர் போய் ஆக்கிரமிக்கிறான். நம்ம நாட்டிலையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டி படைக்கிறானே என்ற நாட்டுடைய பற்றின் காரணமாக அவங்க எடுத்து அடிக்கும் போது தற்செயல் அது முஸ்லீம் நாடா இருக்குது, அவ்வளவுதான். அது ஒரு இந்து நாடா இருந்தா அவங்க அதான் செஞ்சிருப்பாங்க, அது ஒரு கிறிஸ்துவ நாடா இருந்தா அதான் செஞ்சிருப்பாங்க, அது ஒரு புத்த நாடா இருந்தா அதான் செஞ்சிருப்பாங்க. அதை எதிர்த்தவங்க செய்யும் பொழுது சமீப காலமாக ஈராக்ல நடக்கிற தாக்குதலை பார்த்துட்டு இஸ்லாம் சொல்றீங்க. அதை செய்யறவன்ட்டே முதல் இஸ்லாம் கிடையாது, ஈராக்ல இஸ்லாமா இருந்துச்சு சதாம் ஹுசேன் ஆட்சி பண்ணும் பொழுதும் இப்பவும். அப்பவும் ஈரான்ல ஈராக்ல இஸ்லாமே கிடையாது, ஒருத்தம் கூட தொடவ மாட்டாங்க, இஸ்லாத்தை கடைபிடிக்கவே மாட்டான். மதத்துக்காக அவன் செய்யல, அவன் எதுக்கு செய்யறா? எங்க நாட்டுல நீ என்னடா வந்து நாட்டாம பண்ற? இதுதான் அங்க நடந்த பஞ்சாயத்து. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் நடத்துறான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்காக நடத்துறான். எங்க நாட்டுல வந்து அமெரிக்காக்காரன் அந்த மாதிரி ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான், அவன் இங்க இருக்கக்கூடாது, இதுக்காக தான் செஞ்சான். ஒரு காலத்துல என்ன பண்ணா, வியட்நாம்ல போய் தாக்குதல் பண்ணான். வியட்நாம்ல இருக்கிறவங்கலாம் அதிகமான மக்கள் வந்து புத்த மதத்துக்காரங்க, அப்ப வந்து அவங்க எதிர்த்து தாக்குதல் பண்ணாங்க. இதே மாதிரியான தாக்குதல் எப்ப பண்ணாங்க? இதே அமெரிக்கா ஈராக்கு முன்னாடி வியட்நாம்ல நுழைஞ்சு இதே மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இதே மாதிரி பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இதே மாதிரி குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப என்ன பண்ணாங்க? வியட்நாம் மக்களை அடிச்சு விரட்டி அமெரிக்காவுடைய முதுகெலும்பு ஒட்டிச்சு அனுப்பி விட்டாங்க. வியட்நாம்ல கடும் தோல்வி கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு. ஆனா அவங்க எல்லாம் போராளிகளா தீவிரவாதிகளா? நீங்க என்ன பார்க்கணும், தேசத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சான் என்பதற்காக வேண்டி அதை ஒரு ஏதாவது எதிர்த்து செய்வார்களேயானால் அவங்களை அந்த தேசத்துடைய போராளி என்று சொல்லணுமே தவிர மதத்தோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. அவங்க ஈராக்கில் நடக்கிறது வந்து மதத்துக்கு நடக்கவே இல்லை. அதனாலதான் முஸ்லீமா இருந்தாலும் கொள்றான். ஏன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனே போய் கொள்றான். இஸ்லாமும் இஸ்லாம் இல்லைன்னு பிரிச்சு பார்த்தான், என்ன செய்யல? அதை செய்யல. அதனால தேசத்திற்கு நடக்கக்கூடிய சண்டை என்பது உலக வரலாற்றுல எல்லா காலத்திலையும் நடக்கிறது, இனியும் நடக்கும். எந்தெந்த இடத்துல இந்தியா இப்ப நம்ம நாட்டை அமெரிக்கா ஆக்கிரமிச்சா நம்ம என்ன செய்வோம்? ஈரான்ல ஈராக்ல ஆரம்பிச்ச மாதிரி இப்ப ஆரம்பித்து விட்டால் நம்மளே மக்களுக்கு சொல்லுவோம், ஆட்டி நொறுக்கவன சுட்டு தள்ளு அப்படி சொல்லுவோமா இல்லையா? நீங்க சொல்ல, நான் சொல்லுவேன், நீங்க சொல்ல தெரியல, நான் சொல்லுவேன். எங்க நாட்டுல நீ என்னடா சட்டாமலை பண்ற? எங்க நாட்டு மக்கள் அதை ஆளுவோம், நாங்க ஊழல் பண்ணுவோம், லஞ்சம் வாங்குவோம், எங்களுக்குள்ள விஷயம். நீ யாரு வெளியே வந்து எங்க நாட்டை கைப்பற்றிருக்க, நீ யாரு அப்படின்னு அவர் படிச்சாரு இல்லையா? ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதினு கேட்டார்ல. ஆயிரம் உண்டு இருக்கட்டும், எங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து அந்நீர் ஏன் இங்க வர்ற எங்க நாட்டுக்குள்ள பாரதியார் கேட்டார்ல, அதேதான் மேட்டர். இப்ப அந்த அடிப்படையில எங்களுக்குள்ள ஆயிரம் இருந்தாலும் இன்னொருத்த இங்க வர நாங்க விட மாட்டோம். இந்த உணர்வில் தான் உலக இப்போதைக்கு இஸ்லாமிய நாடுகள் மீது அமெரிக்காவுடைய குறி இருக்கிற காரணத்தினால் முஸ்லீம் தாக்குறான் தாக்குறாங்க நியூஸ் வருது. ஒரு கட்டத்துல மாறி வேற ஒரு அப்ப புத்தர்கள் மேல வந்துச்சு, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். இதை வந்து நீங்க தீவிரவாதம் கழிச்சிடணும், இதெல்லாம் கழிச்சிடணும். அது போக வந்து ஒரு நாட்டில் வந்து தன்னுடைய ஒடுக்கப்படுறாங்க மிதிக்கப்படுறாங்க ஒரு சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? கொந்தளிச்சு போய் சில கலவரங்களை ஈடுபடுவாங்க. ஒரு கிறிஸ்தவரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், ஒரு ஜாதி அடிப்படையில் உள்ள ஒரு தலித்தா இருக்கட்டும், ஒரு முதலியாரா இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், அவர்களை அரசாங்கம் நசுக்குது. நசுக்குன்னா என்ன செய்வாங்க? ஒரு அளவு கட்டுப்பட்டு இருப்பாங்க, ஒரு எல்லைக்கு மேல நசுக்குதுன்னு வைங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இங்க நமக்கு நீதி கிடைக்காது, நம்ம ஆயுதம் தூக்குனா தான் நம்ம வந்து இந்த நாட்டில் வாழ முடியும் என்கிற நிலைமைக்கு வரும் பொழுது உள்ளூர்ல உள்ள உரிமைக்காக சில போராட்டங்கள் நடக்கும். உள்ளூர் உரிமைக்காக வேண்டி இது இன்னொருத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு நடக்கிறது தீவிரவாதம் கிடையாது. உள்ளூர்ல உள்ள சில ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஆயுதத்தை தூக்குவார்கள். இப்படி தூக்கியவர்கள் முஸ்லீம்ல இருக்கிற மாதிரி எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். எங்க எல்லாம் இருக்கிறாங்க? இப்போதைக்கு இந்த நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை நக்சல் பிரச்சனை, இப்ப மாவோயிஸ்ட் பிரச்சனை, அதான பிரச்சனை. நம்ம நாட்டில் வந்து மத்திய அரசாங்கத்தினாலேயே சால்வ் பண்ண முடியாம திணறி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா மாவோயிஸ்டுகள் பிரச்சனை. இன்னைக்கு 10 மாநிலங்கள் உங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களை மீறி சில ஊர்களுக்கு நுழைய முடியாது, போலீஸ் நுழைய முடியாது. மாவோயிஸ்டுகளை மீறி சில கிராமங்கள்ல சில மாவட்டங்களுக்குள்ள சில தாலுகாக்களுக்குள்ள போலீஸோ ராணுவமும் உள்ளே நுழைய முடியும். அவங்க வச்சு சட்டம் ஏன் உண்டானா? இவர்களுக்கு ஆதிக்க சக்திகளால் கொடுமை இழைக்கப்பட்டுச்சு. அவங்க நிலங்களை எல்லாம் சுரண்டினார்கள், அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டினார்கள். அதுக்கு அதிகார வர்க்கம் போலீஸ்ல இருந்து ராணுவத்தில எல்லாம் பக்கபலமா உறுதுணையா அவங்களுக்கு மிராசுகளுக்கு சப்போர்ட்டா நின்றார்கள். அவங்க மண் அவங்களே பறிகொடுக்க வேண்டிய நிலை வந்துச்சு, எந்த விதமான நியாயமும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாங்க? என்ன இருந்தாலும் சாவத்தான் போறோம், வீரனா சாவம் என்ன துப்பாக்கி என்று அவன் உண்டானான். அப்ப அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணாததுனால அவனுக்கு வழி தெரியாம போலீஸ்ல நீதி கிடைக்கல, கோர்ட்லயும் நீதி கிடைக்கலன்னா அவன் என்ன செய்வான்?
நம்ம தான் நீதி எடுக்கணும்னு உண்டாகுறோம். இது வந்து எல்லா நாட்டிலையும் உண்டுதானே? இது இலங்கையில வந்து விடுதலை புலிகள் போராடினாங்களே, அவங்களை யாரோ இந்து தீவிரவாதி சொன்னாங்களா? பெரும்பாகனா இந்து தானே, அவர் புள்ளதானே, வேலு புள்ளதானே. அப்ப பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தா அவரை இந்து தீவிரவாதின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் யாராச்சும் இந்து தீவிரவாதி சொன்னாங்களா இல்லையே? அடக்குமுறைக்கு எதிராக போராடினார். மாவோயிஸ்டுகள் வந்து இந்து மதத்துக்காரங்க தானே, அவங்களே இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க அடக்குமுறைக்கு எதிராக போராடினாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் காஷ்மீர்ல நடக்கிற போராட்டம். இந்த காஷ்மீரை வச்சுதான் இது வருது. காஷ்மீர் ஈராக்ல நடக்கிறத வச்சுக்கிட்டு முஸ்லீம் தீவிரவாதிங்கிறாங்க. அது நாட்டுக்கு செய்யற விஷயமே தவிர மதத்துக்கு செய்யற விஷயம் இல்லை. அது போராளிகள் நீங்க பார்க்கணும், இஸ்லாத்திற்காக அவங்க செய்யவே இல்லை. அது போக என்னன்னா காஷ்மீர்ல சில பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, ராணுவத்தோட மோதுறாங்க, குண்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. அது எதனால் நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா அதனுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த காஷ்மீர் என்பது வந்து வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போனான்ல, போகும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், பாகிஸ்தானுக்கு ஒரு நாளைக்கு முந்தையோ சுதந்திரம் கொடுத்து விட்டான், நமக்கு ஒரு நாளைக்கு முந்தைய அவனுக்கு சுதந்திர தினம். அப்ப அவனுக்கு ஆகஸ்ட் 14 சுதந்திரம் கொண்டாடுவோம், நம்ம 15 கொண்டாடுவோம். அப்ப ஒரு நாளைக்கு முந்தைய பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கறான், அடுத்த நாள் நம்மளுக்கு கொடுக்கறான். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் உள்ளுக்குள்ள சில சமஸ்தானங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஹைதராபாத் இந்த மாதிரி சில சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அந்த சமஸ்தானங்களுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, நீங்க விரும்புனா அப்படி சமஸ்தானமா இருக்கலாம், விரும்புனா நீங்க பக்கத்துல உள்ள நாட்டோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். உள்ளுக்குள்ள உள்ள சமஸ்தானங்களையும் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ராணுவத்துக்குள்ள இறக்கி ஹைதராபாத் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த காஷ்மீர் இருக்குல்ல, அது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது காஷ்மீருங்கிற பகுதி. அதுக்கு வந்து இந்து மன்னர் தான் ராஜாவா இருக்காரு, முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ராஜா யாருன்னு கேட்டா ஹரிசிங் சொல்லக்கூடிய ஒரு இந்து மன்னர் தான் ராஜா. அந்த மக்கள் எப்படி மக்கள் விளங்கிறது சொல்றேன், முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பரம்பரை பரம்பரையா இந்து மன்னர் இருக்கிறார். இந்து மன்னரை ராஜாவா ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, மதத்து வேஷம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தனியா இருக்கும் வெள்ளக்காரன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், இது தனி நாடு, இது தனி பாகிஸ்தான் தனி நாடு, இந்தியா தனி நாடு, காஷ்மீர் தனி நாடு, அப்படித்தான் வெள்ளக்காரன் விட்டுட்டு போனான். இதுதான் வரலாறு. விட்டுட்டு போன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்தியாவுக்கும் அந்த காஷ்மீர் மேல ஒரு ஆசை, பாகிஸ்தானுக்கும் ஆசை. என்ன பண்றான் பாகிஸ்தான்காரன், ஏன்னா அது பணம் குளிக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அங்கதான் குங்குமப்பூனா விளைகிறது, ஏலக்காய் போன்ற பணப்பயிர்கள் எல்லாம், ஆப்பிள் போன்ற பழங்கள் எல்லாம் அங்கதான் அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்கிறதுனால அது வந்து ஒரு பூலோகத்தினுடைய சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த காஷ்மீர் என்பது வந்து பூலோக சொர்க்கம்னு சொல்லக்கூடிய, ரொம்ப குளுமையான சுற்றுலா பயணிகள்லாம் வந்து சொல்லக்கூடிய, அந்நிய செலாவணியை கோடி கோடியாக அள்ளி தரக்கூடிய ஒரு பகுதி அது இந்த காஷ்மீர் பகுதி. அப்ப இதை வந்து நம்ம கைப்பற்றிட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்கார என்ன செய்யறான், சுதந்திரத்துக்கு பிறகு காஷ்மீருக்குள்ள ராணுவத்தை கொண்டு வந்து இறக்குறான். இறக்கி ஊடுருவிட்டு பாதி காஷ்மீர் பிடிச்சிக்கிட்டான். காஷ்மீர்ல பாதி அவன் இன்னைக்கு வரையும் அவன் அந்த பாதி அவன் இருக்குது. உடனே மன்னர் என்ன பண்ணார், நேரிட்ட வந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு, இவர் ராணுவத்தை இறக்கி இவர் பாதியை பிடிச்சிக்கிட்டாரு, அவனை சந்தையில விட்டாங்க. மன்னர் நினைச்சிட்டாங்க போடான், இவங்க பாதியை பிடிச்சிக்கிட்டாங்க, அவன் பாதியை பிடிச்சிக்கிட்டான். அவன் பிடிச்சதை வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இவங்க சொல்லுவாங்க, அவன் சுதந்திர காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர் அவன் சொல்லிக்கிறான். ஆக கடைசியில காஷ்மீரை வந்து அவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்க, இவங்க பாதி எடுத்துக்கிட்டாங்க. இது சண்டை வருதா, ஐக்கிய நாடு சபைக்கு பஞ்சாயத்து போகுது நேரு இருக்கும் பொழுது. ஐக்கிய நாடு சபையில போனவுடனே ஐக்கிய நாடு சபையில் என்ன பண்றான், தீர்மானம் பண்றான். என்ன தீர்மானம், அவனை சுதந்திரம் கொடுக்கும்போது இப்படித்தான் விட்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கைப்பற்றின தப்பு, பாகிஸ்தான் கைப்பற்றின தப்பு, இந்தியா கைப்பற்றின தப்பு. நீங்க அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தணும். என்ன ஓட்டெடுப்பு, மூணு கேள்வி தான் கேட்கணும். ஒண்ணு, இந்தியாவோட இருக்கிறியா, பாகிஸ்தானோட இருக்கிறியா, தனி நாடா இருக்கிறியா. இந்த மூணு கேள்வியை கேட்டு ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும். அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன்படி ரெண்டு நாடும் நடந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடு சபையில தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, அதை இந்தியாவும் செய்யல, பாகிஸ்தானும் செய்யல. அவன் அந்த பாதையோட ரெடி ஆயில, இவன் இந்த பாதையோட ரெடி ஆயில. நேற்று என்ன நடந்தது, இது வந்து இதெல்லாம் வரலாறு. இதைத்தான் இந்த நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் கூட சொன்னாங்க. அதுக்குதான் கேஸ் எல்லாம் போட்டு அவங்க கேஸ் போடுறாங்க பார்லிமெண்ட்ல, எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க. கேஸ் போட முடியலையே, கேஸ் போட்டு அந்த அம்மா அம்மிட்ட எடுத்து வச்சுக்கணும், கேஸ் பதிவு பண்ணும் சொல்லிவிட்டு கேஸ் போட முடியல. ரூல் எல்லாம் கிடையாது, அந்த அம்மா சொன்னா கரெக்ட், வரலாறு சொல்லி இருக்குது, உண்மையை சொல்லி இருக்குது. அதனால அவன் என்ன பண்றான் கேட்டா, நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்ற கோபத்துல அந்த சண்டை இஸ்லாத்துக்கு செய்யலவன் நல்லா விளங்கணும். அங்க உள்ள குண்டு வச்சு செத்தாலும் முஸ்லீம் தான் சாவுறான். பார்லிமெண்ட் சட்டசபையில குண்டு வச்சாங்க, அதுல செத்தது யாரு, பச்சைமனு முஸ்லீமு, செத்தமனு முஸ்லீமு. போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு வைக்கிறான், போலீஸும் முஸ்லீமு, குண்டு வச்சவனும் முஸ்லீமும். இஸ்லாத்துக்கு நடக்குது அங்க இல்ல,
அப்ப காஷ்மீர்ல இருக்கிறேன்னு கேட்டா நம்ம ஐக்கிய நாடு சபை இப்படி ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு முடிவு கொண்டு வாங்கலப்ப ஏன் உங்க ரெண்டு ரெண்டு நாடுகளை எங்களை போட்டு பந்தாடுறீங்க ரெண்டு நாடுகளையும் எங்களோட விளையாடுறீங்கன்னு கேட்கறான். அந்த உணர்வுல தேசங்கிற அடிப்படையில மண்ணுங்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தானே தவிர அது இஸ்லாத்துல வச்சியோ மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டியோ இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வேண்டியோ உலகத்துல இஸ்லாம் தான் இருக்கணும் என்பதற்காக வேண்டியோ நடக்கக்கூடிய சண்டை இல்லை எங்க மண் என்ற ஒரு அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம். அப்ப இதுல என்ன தீவிரவாதம் இருக்குது அடிப்படையான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து தீவிரவாதம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நபிகள் நாயகம் அவங்க காலத்துல வந்து நிறைய போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த தீவிரவாதத்துக்குள்ள ஆதாரமா எதை சொல்லுவாங்க நபிகள் நாயகம் வெறுமனே மத குருவா மட்டும் இருக்கல, அவர் வந்து பல நாடுகள் மீது படையெடுத்து சென்றாரு, பல நாடுகள் அவரை நோக்கி படையெடுத்து வந்தது, அந்த படையில் அவரே தளபதியா நின்று நினைஞ்சிருக்காரு, வந்து பல நாடுகளோட யுத்தம் பண்ணியிருக்கிறார், அப்ப முகமது நபியே போர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க சில பேரு அப்படி சொல்லுவாங்க. முகமது நபி வந்து ஒரு மத குரு மட்டும் இல்ல, அவர் ஜனாதிபதி வேற. நீ என்ன விளங்கல முகமது நபினா ஏசுநாதர், ஏசுநாதருக்கு அவர் ஜனாதிபதியாவும் இருக்கல, அவர் போதகரா மட்டும் இருந்தார். ஆனா முகமது நபி வந்து போதகரா மட்டும் இருக்கல, அவர் போதகரா இருந்தாரு, மக்கள் சக்தி திரட்டினாரு, ஒரு ஆட்சியை உண்டாக்குனாரு, பெரிய இந்தியா போன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை 10 வருஷ காலத்துல உண்டாக்குனாரு. அவர் மரணிக்கக்கூடிய நேரத்துல அதுதான் உலகத்திலே பெரிய வல்லரசு என்கிற அளவுக்கு ஒரு வல்லரசு நாட்டை உருவாக்கிட்டு தான் மரணித்தார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு நாட்டுக்காரங்க சண்டையிட்டு வந்தார்களே ஆனால் அந்த நாடு எதிர்த்து போரிடணுமா இல்லையா? மதகுருவா மட்டும் பார்க்க கூடாது, நம்ம நாட்டுல சீனாக்காரன் படம் எடுத்து வந்தா மன்மோகன் சிங் என்ன பண்ணுவாரு, எதிர்த்து போரிடுவாரா இல்லையா, நம்ம ஆதரிப்போமா இல்லையா? அப்ப ஸ்பெக்ட்ரம் எல்லாம் மறந்துருமோ, நம்ம நாட்டை பாதுகாக்கணும் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னாயிருவோமா இல்லையா? அப்ப பாகிஸ்தான்காரனோ சீனாக்காரனோ நம்ம நாட்டில் தாக்குதல் நடத்த வந்தால் மன்மோகன் சிங் யுத்தம் நடத்தணுமா கையை கட்டிட்டு இருக்கணுமா? அதை செஞ்சார் முகமது நபி. நாட்டு அதிபருங்கிற முறையில தான் ஆயுதம் தூக்கணுமே தவிர இவன் என்ன பண்றான் 10-15 பேர் சேர்ந்துகிட்டு இஸ்லாத்தின் பெயரால அதை செய்யறேன் சில கிறுக்கம் இருக்காங்க எங்க சமூகத்திலையும் இருக்கிறான். இவனால் இஸ்லாத்து கெட்ட பேர் இருக்கிறது, நாங்கள் இதை பயங்கரமா எதிர்க்கிறோம், அண்மையா கண்டிக்கிறோம், எங்களுக்கு அவங்களால் அச்சுறுத்தல் இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், இது மாதிரியான காட்டுமிராணித்தனம் செய்து இஸ்லாத்தின் பேர் கெடுக்காதீங்க என்று சொல்லுகிறோம். கோவை குண்டுவெடிப்புல இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் இஸ்லாத்தில் தப்பு. போர் ஆயுதம் தூக்குவதற்கு அரசாங்கம் தான் ஆயுதம் தூக்க வேண்டும், அரசாங்கம் இல்லாதவர்கள் ஆயுதம் தூக்கினால் அது பயங்கரவாத செயல் சொல்லி எங்க மார்க்கத்தில் தெளிவாக குரான் தமிழாக்கும் போது அதிலே போட்டிருக்கிறோம். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் ஃபுல்லா நீங்க படித்தா குரான்ல எவ்வளவு விஷயங்கள் விளங்கி கொள்ளலாம். அதனால எங்க மார்க்கத்துக்கு அனுமதியே கிடையாது, யாரையும் கொள்வதற்கு, அப்பாவிகளை கொள்வதற்கு, சொத்துக்களை சேதமாக்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஒரே ஒரு இடத்தில் தான் அனுமதி, நாட்டை காப்பதற்கு யுத்தம் செய்வது. அது நபிகள் நாயகம் மட்டும் செய்யவில்லை, கிருஷ்ணர் செஞ்சிருக்காரா இல்லையா, மகாபாரதம் நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க தான் நடத்திருக்கிறாங்க. அது மாதிரி பைபிள்ல வரக்கூடிய எத்தனையோ ராஜாக்கள், தாவீது ராஜா, சாலமோன் ராஜாவெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு, பரதர் எடுத்து யுத்தம் நடத்தார், ராஜாவா இருந்தா எல்லாம் செஞ்சு ஆவாங்க. அப்ப நம்ம நாட்டுல என்ன இருக்கிறாங்க, அந்த ராமரே சண்டை போட்டவர் தானே, ராமர் ஒரு பக்கம் நம்ம இது சொல்லி கொண்டாலும் ராமர் லங்கேஸ்வரனோட போய் சண்டை போட்டாரா இல்லையா ராவணனோட, அது மாதிரி தான். நாட்டை காப்பாற்றுவதற்காக முகமது நபி சண்டை போட்டாருன்னு சொன்னா அதை நீங்க தீவிரவாதம் சொல்லக்கூடாது, நாட்டு மக்களை காப்பாற்றணும், இல்லாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் பாதிப்பா போயிடும். அதுதான் வரலாற்று இருக்கே தவிர தீவிரவாதத்துக்கு எங்க மார்க்க என்ன இல்ல கடுகளை கூட அனுமதிக்கல, நாங்கள் எதிர்த்து கடுமையா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எங்க மக்களும் அதை யாருமே என்ன செய்யல ஆதரிக்கல, இதான் உண்மை.